Hello friends, welcome. Now I'm Nidhi Narayanan from City Car Trainers. Viewers, in the video, we will see how to pass 100% RTO driving test. Procedure to be followed during the driving test. Actually, one beginner, one student, we will see the main driving test attend the result. So, if you go to driving school, we will see the 20 days of result. We will see the driving test pass or fail. We will see the result. So, in the video, we will discuss the basic procedure to be followed during the driving test. So, a beginner or a student when the test approach pannum bodhu the ground la enna avanga procedure follow pananum so enna methodology la avanga follow panna avanga driving test easy ah pass pannalam abindradha pathi indha video la nam discuss panna porom so idha vanda na paathina point by point ah segregate pannirken so first of all or beginner when the driving test ground ku pona udanave first avanga panna vendiya vela enna abin paathina observe the test procedure so indha point ah meena neenga observe pannanum or beginners when the ulla test ground ku pona udane vandu paathina engime suthi நீங்க பார்க்க கூடாது சோ அங்க வந்து அந்த இடத்துல டெஸ்ட் ப்ரோசிஜர் எப்படி நடந்துட்டு இருக்கு சோ ஒரு 4 வீலருக்கு அவங்க எப்படி டெஸ்ட் ப்ரோசிஜர் பண்ணிட்டு இருக்காங்க 2 வீலருக்கு எப்படி டெஸ்ட் ப்ரோசிஜர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத மெயினா நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணனும் அப்சர்வேஷன் பண்ணனும் மெயினா வந்து ஒரு பிகினர்ஸ்க்கு வந்து அப்சர்வ் பண்ணாலே நிறைய விஷயம் தெரிய வரும் சோ அப்சர்வேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கமிங் டு தி செகண்ட் பாயிண்ட் clear your doubts with the driving instructor நீங்க டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன ஒரு டவுட்ஸா இருந்தாலும் நீங்க அத டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டர் கிட்ட கேட்டுக்கோங்க ஒரு 20 டேஸா கேட்காத டவுட்ஸா நம்ம அன்னைக்கு கேட்க போறோம் அப்படின்றத நீங்க நினைக்கலாம் பட் அப்பவும் அங்க உங்களுக்கு ஒரு டவுட் வரும் சோ நீங்க அப்சர்வ் பண்ணும்போது சில டவுட்ஸ் உங்களுக்கு வரும் சார் அவங்க ஏன் அந்த மாதிரி பண்ணாங்க என்ன மிஸ்டேக் ஆச்சு சோ நம்ம வெஹிக்கல்ல வந்து எப்படி சார் இருக்கு அந்த வெஹிக்கல்ல கிளட்சோட லெவல் எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் நீங்க உங்க டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டர் கிட்ட ஃபர்ஸ்டே உங்க டவுட்ஸ் எதுவா இருந்தாலும் நீங்க கேட்டுக்கோங்க third point do not interact with people இந்த point ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு முன்னாடி ஒருத்தங்க டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிட்டு வரவங்க கிட்டயும் நீங்க பேச கூடாது பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட நீங்க எதுமே பேசாதீங்க இத நான் ஏன் மெயினா சொல்றேன் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு ட்ரைனிங் டெஸ்ட்க்கு என்னோட ஸ்டூடண்டோட நான் போயிருந்தேன் ஆக்சுவலா என் ஸ்டூடண்ட் வந்து என்ன ட்ரைனிங் அகாடமில கத்துறாங்க சோ அவங்க என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா சார் நான் ட்ரைனிங் டெஸ்ட் அட்டெண்ட் பண்றேன் சோ நீங்களும் ஜஸ்ட் எனக்கு அக்கம்பனி பண்ணுங்க என் கூட வாங்க சார் எனக்கு கான்ஃபிடண்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சோ நான் அங்க போயிருக்கேன் நிறைய ட்ரைவிங் டெஸ்ட்க்கு நான் போயிருக்கேன் சோ அங்கெல்லாம் நான் அப்சர்வ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டிரைவிங் ஸ்கூல்ல ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க சோ அதுல வந்து அவங்களுக்கு முன்னாடி போனவங்க வந்து ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு வராங்க அவங்க வந்த உடனே இங்க இருக்கிறவங்க கேக்குறாங்க அவர் சார் என்ன சொன்னாரு பிரேக் இன்ஸ்பெக்டர் சார் என்ன சொன்னாரு அப்படின்னு கேக்குறாங்க சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவர் வந்து ஜஸ்ட் ரிவர்ஸ் போட்டு பின்னாடி வர சொன்னாரு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கியர் போட்டு லைட்டா ஃப்ரண்ட்ல மூவ் பண்ண சொன்னாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சோ இது வந்து அவங்க மைண்ட்ல பிக்ஸ் ஆயிடுச்சு சார் ரிவர்ஸ் தான் போட சொல்றாரு போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நெக்ஸ்ட் போனவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரேக் இன்ஸ்பெக்டர் சொல்றதுக்கு முன்னாடி இவங்களே வண்டியை ஸ்டார்ட் பண்ணி டக்கு டிரைவர்ஸ் போட்டு பின்னாடி வந்துட்டாங்க வெஹிக்கிளும் ஆஃப் ஆயிடுச்சு சோ அப்பதான் வந்து அங்க எனக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாடி இருக்கிறவங்களுக்கு சொன்ன அதே டாஸ்க் வந்து பின்னாடி வரவங்களுக்கும் பிரேக் இன்ஸ்பெக்டர் கொடுக்க மாட்டாங்க சோ அவங்களுக்கு அந்த சமயத்துல என்ன மைண்ட்ல வருதோ சோ அதுதான் சொல்லுவாங்க சில பேருக்கு ஃப்ரண்ட்ல மூவ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க சில பேருக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கியர் ஷிஃப்ட் பண்ணி காமிங்கன்னு சொல்லுவாங்க சில பேருக்கு ரிவர்ஸ் எடுங்கன்னு சொல்லுவாங்க சோ இந்த மாதிரி வந்து டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் டாஸ்க் வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட் கொடுப்பாங்க சோ அதனால நீங்க மெயினா எந்த ஒரு பீப்புள் கிட்டயும் இன்ட்ராக்ட் பண்ணாதீங்க அதே மாதிரி உங்களுக்கு முன்னாடி போனவங்க வந்து டக்குன்னு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காரு அவங்க ஃபெயில் ஆயிருப்பாங்க அவங்க ஏதோ ஒரு சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணி ஃபெயில் ஆயிருப்பாங்க சோ உங்களுக்கு இருக்கிற ஒரு 100% கான்பிடன்ஸ் லெவல் கூட அவங்க சொல்றது வச்சு உங்களுக்கு டவுன் ஆயிடும் சோ அவங்க வந்து ரொம்ப இன்ஸ்பெக்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காரு ரொம்ப டஃபா இருக்கு டாஸ்க் சோ கண்டிப்பா நம்ம என்ன பண்ண போறோமே தெரியல அப்படின்னு அவங்க சொன்னோட உங்களுக்கு ஒரு நர்வஸ்னஸ் வந்துடும் சோ நெக்ஸ்ட் நீங்க அட்டன் பண்ணும்போது அந்த நர்வஸ்னஸ்லயே நீங்க போயிட்டு கான்பிடண்டா கரெக்டா பண்ண வேண்டியது கூட நீங்க தப்பா பண்ணுவீங்க சோ அதனால எப்பயுமே நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ண போறதுக்கு முன்னாடி டு நாட் இன்ட்ராக்ட் வித் பீப்புள்ஸ் சோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை நான் வந்து ரொம்ப கீனா அப்சர்வ் பண்ணேன் சோ அந்த அப்சர்வேஷன் தான் உங்களுக்கே தெரிஞ்சது நீங்க ஒரு பிகினரா இருந்தா கூட நீங்க ஒரு டிரைவிங் டெஸ்ட்ல போய் பாருங்க சோ மெயினா நீங்க பேசாம இருந்தீங்க அப்படின்னாலே உங்களோட கான்பிடன்ஸ் லெவல் உங்களோட மைண்ட் ஸ்டடியா இருக்கும் நீங்க காம் அண்ட் கூலாவே இருப்பீங்க சோ யார்கிட்ட நீங்க இன்ட்ராக்ட் பண்ணாலும் சோ அவங்க என்ன சொல்றாங்களோ அது உங்களுக்கு அந்த இடத்துல இம்பாக்ட் ஆகும் சோ அதனால டோன்ட் நாட் இன்ட்ராக்ட் வித் பீப்புள்ஸ் சோ இந்த மூணு பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ண போறதுக்கு முன்னாடி அந்த கிரவுண்ட்ல நீங்க என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் இந்த மூணு பாயிண்ட் இதுக்கப்புறம் நான் அந்த ரெட் டாட் வச்சிருக்கேன் பாத்தீங்களா சோ இந்த நாலு பாயிண்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான பாயிண்ட் இந்த நாலு பாயிண்ட் என்ன டினோட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது அதாவது நீங்க வந்து வண்டிக்குள்ள உள்ள உட்கார்ந்த உடனே என்னெல்லாம் ப்ரொசீஜர் நீங்க ஃபாலோ பண்ணணும் ப்ரொசீஜர் டு பி ஃபாலோட் டியூரிங் த டிரைவிங் டெஸ்ட் சோ டிரைவிங் டெஸ்ட்ல என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் சோ சில டிரைவிங் டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பிரேக் இன்ஸ்பெக்டர் வந்து நம்ம வெஹிக்கிள்குள்ள உட்காந்துருப்பாங்க சில டிரைவிங் டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பிரேக் இன்ஸ்பெக்டர் வெளியிலே இருந்து நம்ம என்ன அவங்க டாஸ்க் சொல்றாங்களோ அதை நம்ம பண்ணா அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து டெஸ்ட்ல பாஸ் பண்ணுவாங்க சோ சப்போஸ் பிரேக் இன்ஸ்பெக்டர் பக்கத்துல உட்கார்ந்தாலும் சரி அவர் வெளியில இருந்தாலும் சரி
நீங்க என்ன விஷயம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத உங்களுக்கு நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கெட் இன் தி வெஹிக்கிள் அட்ஜஸ்ட் தி சீட் அண்ட் மிரர்ஸ் சோ நீங்க வெஹிக்கிள்குள்ள உட்கார்ந்த உடனே பேசிக்கா எப்போ நீங்க டிரைவிங் ஸ்டார்ட் பண்ணாலும் சீட்டை ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ரைட் மிரர் லெஃப்ட் மிரர் சென்டர் மிரர் இந்த மூணு மிரர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சப்போஸ் பிரேக் இன்ஸ்பெக்டர் பக்கத்துல இருந்தா கூட நீங்க ஃபர்ஸ்ட் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் செகண்ட் பாயிண்ட் வேர் தி சீட் பெல்ட் நோட்டீஸ் ஹேண்ட் பிரேக் சோ இந்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் ஹேண்ட் பிரேக் ஏன் பாத்தீங்கன்னா நான் நிறைய டிரைவிங் டெஸ்ட்ல பாத்திருக்கேன் சில பேர் வந்து டெஸ்ட்ல ஃபெயில் ஆகிறதுக்கு மெயின் காரணமே பிரேக் இன்ஸ்பெக்டர் பக்கத்துல உட்காந்தானா அவங்க வந்து வாண்டடாவே ஹேண்ட் பிரேக் என்கேஜ் பண்ணிருப்பாங்க சோ அவங்க என்கேஜ் பண்ணிருக்கும் போது என்ன தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் உள்ள உட்காந்தோம்னா கரெக்டா ஹேண்ட் பிரேக் எல்லாம் செக் பண்றாங்களா அப்படின்றதே சில பிரேக் இன்ஸ்பெக்டர் நோட்டீஸ் பண்றாங்க சோ நான் வந்து டெஸ்ட்டுக்கு போகும்போதே பாத்தீங்கன்னா என்ன பிரேக் இன்ஸ்பெக்டர் அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிட்டு இருந்தாரு எனக்கு ஒரு பயங்கர சர்ப்ரைசிங்கா இருந்தது சோ அப்பதான் வந்து இதெல்லாம் நான் அப்சர்வ் பண்ணி வச்சுட்டேன் சோ மெயினாவே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் டெஸ்ட்ல ஃபெயில் ஆகிறதுக்கு காரணமே ஹேண்ட் பிரேக் தான் என்னோட ஸ்டூடெண்டே நிறைய பேர் எங்க சொல்லிருக்காங்க என்கிட்ட ட்ரைனிங் எடுக்கும் போதே சார் நான் என்னோட கார் எடுக்கும் போது நான் ஹேண்ட் பிரேக் ஆன்லே வச்சு டிரைவ் பண்ணிட்டேன் சார் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிருக்காங்க சோ இந்த ஹேண்ட் பிரேக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் சோ அதனாலே நான் மெயினா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்வேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஹிக்கிள் ஆன் பண்ண உடனே உள்ள கிளஸ்டர் சிம்பிள்ஸ் எந்த ஒரு சிம்பிளுமே பிளிங்க் ஆகக்கூடாது ஹேண்ட் பிரேக்கா இருக்கட்டும் பேட்டரி சிம்பிளா இருக்கட்டும் எந்த ஒரு சிம்பிள்ஸுமே பிளிங்க் ஆகாம ஒரு சீட் பெல்ட் நீங்க லாக் பண்ணதுக்கு அப்புறம் எந்த ஒரு சிம்பிளுமே இருக்காது ஸோ ஒரு டோர் அன்லாக் லாக் அந்த சிம்பிளும் உங்களுக்கு பிளிங்க் ஆகும் ஸோ எந்த ஒரு சிம்பிள் இருந்தாலும் நீங்க வெஹிக்கிள் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அதை என்ன சிம்பிளோ அதை ரெக்டிஃபை பண்ணிட்டு தான் நீங்க மூவ் பண்ணணும் ஸோ நீங்க டிரைவிங் டெஸ்ட் எடுக்கும் போது மெயினா நீங்க வந்து நோட்டீஸ் பண்ண வேண்டியது ஹேண்ட் பிரேக் அண்ட் வேர் த சீட் பெல்ட் எப்பயுமே வந்து நீங்க சீட் பெல்ட் வேர் பண்ணிக்கோங்க இப்போ வந்து அதை வந்து ஒரு பேசிக் ரூலாவே கொண்டு வந்துட்டாங்க ஸோ அதனால நீங்க டிரைவிங் டெஸ்ட் உள்ள உட்காந்த உடனே பிரேக் இன்ஸ்பெக்டர் பக்கத்துல இருந்தாலும் சரி அவங்க வெளியில இருந்தாலும் சரி அவங்க மெயினா பாக்குறது இதெல்லாம் தான் பார்ப்பாங்க ஸோ இதெல்லாம் அவங்க பார்க்கும்போது இதெல்லாம் நீங்க பர்ஃபெக்டா பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அவங்களோட மைண்ட்ல ஒரு கான்பிடன்ஸ் லெவல் வந்துடும் இந்த ஸ்டூடெண்ட் பாஸ் பண்ணிடுவாங்க அப்பவுமே வந்து அவங்க உங்களுக்கு வந்து ஈஸியான டாஸ்க் கொடுக்க வாய்ப்பு இருக்கு ஸோ நம்ம இந்தியா பொறுத்த மாட்டில் டாஸ்க் எல்லாமே ரொம்ப சிம்பிளா இருக்கு பட் நம்ம ஃபாரின் கம்பேர் பண்ணும்போது தான் அவங்க வந்து இதெல்லாம் ரொம்ப கீனா அப்சர்வ் பண்ணுவாங்க ஸோ நான் இப்போ சொல்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டிரைவிங் டெஸ்ட்டுக்கு உண்டானதான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ இந்த ஃபோர் விஷயம் நீங்க ரொம்பவே இம்பார்ட்டண்டா பண்ணணும் சோ கெட் இன் தி வெஹிக்கிள் அட்ஜஸ்ட் தி சீட் சீட் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கோங்க மிரர் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கோங்க வேர் தி சீட் பெல்ட் கரெக்ட்டா நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நோட்டீஸ் தி ஹேண்ட் பிரேக் ஆன்ல இருந்தா ஆஃப் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நீங்க மூவ் பண்ணணும் சோ இந்த நாலு பாயிண்ட் அப்சர்வ் தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் गिवन பை பிரேக் இன்ஸ்பெக்டர் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு வேற டாஸ்க் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு வேற டாஸ்க் கொடுப்பாங்க ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றது நீங்க கீனா அப்சர்வ் பண்ணுங்க வேற எதுலையுமே உங்க மைண்ட் வந்து டைவர்ட் ஆகக்கூடாது 100% ஆஃப் கான்சென்ட்ரேஷன் வந்து உங்க டிரைவிங் டெஸ்ட்ல தான் இருக்கணும் ஸோ அவங்க வந்து ஃப்ரண்ட்ல மூவ் பண்ண சொல்றாங்களா பின்னாடி மூவ் பண்ண சொல்றாங்களா ரிவர்ஸ் கியர் போட சொல்றாங்களா அப்படின்றது நீங்க கீனா அப்சர்வ் பண்ணிட்டு கான்பிடென்டா நீங்க அதை பண்ணுங்க பி கான்பிடன்ட் அண்ட் கெட் சக்சீட் ஸோ அவங்க என்ன டாஸ்க் கொடுக்குறாங்களோ அதை கான்ஃபிடென்டா நீங்க ட்ரை பண்ணிட்டு அதை நீங்க சக்சீட் பண்ணிடலாம் ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 7 points உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஸோ அதுல 3 points வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிகினர் கிரவுண்டுக்குள்ள போன உடனே என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்கேன் ரிமைனிங் 4 points வந்து பாத்தீங்கன்னா நீங்க டெஸ்ட் எடுக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்கேன் ஸோ வியூவர்ஸ் இந்த வீடியோ பார்த்தே உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் கிடைச்சிருக்கும் நம்ம வந்து மெயினா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதுதான் சொல்றோம் நம்ம கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி டிரைவிங் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு வரவங்களும் இருக்காங்க நம்ம கிட்ட கத்துன டிரைவிங் டெஸ்ட் அட்டன் பண்றவங்களும் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு நான் மெயினாக இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்ன உடனே அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிரும் ஸோ இதை அவங்க அப்படியே ஃபாலோ பண்றாங்க அண்ட் தே கெட் சக்சீடட் 100% சக்சஸ் ரிசல்ட் நம்ம வந்து சிட்டி கார்டினஸ் அகாடமிலே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் நம்ம கிட்ட மோர் தென் ஒரு 850 ஸ்டூடெண்ட்ஸ் கத்துன்னு இருக்காங்க ஸோ 850 ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ தேர் டிரைவிங் லைக் சூப்பர்வா ரொம்ப டிரைவ் பண்ணிட்டு இருக்காங்க தேர் டிரைவிங் லைக் ஃபிளைங் ஃபெதர்ஸா டிரைவ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஐ ஜஸ்ட் அப்ரிஷியேட் தெம் ஸோ நான் சொன்ன மெத்தடாலஜியை அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணி ப்ராக்டிக்கலாக அவங்க அப்ளை பண்ணுறதுனால கண்டிப்பாக சக்ஸஸ் தான் கிடைச்சிருக்கு ஸோ ஆஸ் அ வியூவர்ஸாக நீங்கள் இதை பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஒரு பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோலாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஸோ நம்மகிட்ட யூடியூப் சேனல் மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது நேம் நிதி டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் அந்த பேஜோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ஸோ அதுவும் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பாருங்கள் ஸோ இதுக்கப்புறம் வந்து அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவாக தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ ஆல்வேஸ் நீட் யூர் சப்போர்ட் யூவர்ஸ் தேங்க்யூ